அந்த மூவாயிரம் ரூபா பிரியாணி கதை அதுக்கு அதான் முக்கியமான கல்வி. நான் டான்சரும் இல்லை ஆக்டரும் இல்லை, பேசிக்கலி நான் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் தான். இசைத்துறைக்கு வந்து நான் விருப்பப்பட்டு வந்தேன்னு சொல்லிடாது. ட்ராவல் பண்ணிக்கு தான் நிறைய விஷயம் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்வோம். நல்லா தான் நான் நல்லா கேள்வி போய்பட்டிருந்தேன். இப்போ தான் சின்ன வயசு, ஜங் போய் எந்த பாய்ஸ் இருக்கிறாங்க வாய் அப்பி, அவங்களோட ட்ராவல் பண்ணுறது எனக்கு இன்னும் அதை விட பெரிய சந்தோஷம். இப்போ நாங்கள் அது கண்ணாடிக்குங்க வருதுன்னா ரொம்ப பெருமையாக இருக்கு. மங்கல்யம் தந்துனா அதேடா. ஓகே, நல்லா இருக்கிறேன் நான். ஹாய், நான் அலசம். ஹாய், வணக்கம். ஒரு 3.5 வருஷமா கஷ்டப்பட்டு எஃபோர்ட் பண்ணதுக்கு இப்போதான் அறுவடை ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ போக போக இன்னும் விதைக்க வேண்டிய விஷயங்களும் கணக்கு இருக்குது, சாதிக்க வேண்டிய விஷயமும் கணக்கு இருக்குது. இப்போ பயணிப்போம். ஆக்சுவலி இந்த ரெப்ஸிலான் வந்து ஃபார்ம் ஆயினது ஃபஸ்ட்டு நான் வாய்ஸனை தான் கேம்பஸில் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணி ஃபஸ்ட் அவர் ஒரு சாங் ஒன்று செஞ்சுருந்தார். அப்புறம் சின்ன சின்ன ரீல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அவர் நல்லா அவன் பாட போகிறான்னு சொன்னான். தென் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்களா அது, லைக் பாடி நான் மியூசிக் பண்ணி. அப்புறம் மேட்விக் வந்தவர், அந்த ஒரு 3 கொலாபரேஷன் செஞ்சுட்டு இருக்கேக்கில் டிக்டாக் சைட்லலாம் நல்லா ஒரு ரீச் கிடச்சிது. அப்புறம் ஃபஸ்ட்டாக வாய்ஸ் நல்லா வேண்டிய ப்ரோ அப்படின்னு தான் கிடைப்பார். ஆனால் ஒரு ஃபியூ மந்த்ஸ் போக டே வாடா போடா அப்படின்ற மாதிரி தான். ஸோ நல்ல ஒரு பொண்டிங் இருக்குது. இன்னைக்குமே எப்படி சொல்ல போனால் ஃபேமிலி, நான் ஃபேமிலியாக தான் பார்க்குறேன் நான் அவங்கள. என்னோட பிரதர்ஸ், ஒரு பிரதர்லிஹுட், நாங்கள் நல்லா சண்டை போடுவோம், எல்லாமே செய்வோம். அதே மாதிரி அட்விக்கோட நான் அப்படின்ட்டா எப்போவுமே ஐயா அப்படின்னு சொல்லி தான் அவரோட பேசுவேன். அவரோட எப்பயும் ஒரு மரியாதை இருக்கும். இது நல்ல கேள்வி. ரெண்டால் எனக்கு எங்களுக்கு வந்து முற்றுமுன்னதாக வந்து ஸ்ரீலங்காவில் இலங்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது வந்து எங்கள்கிட்ட ஃபாலோவர்ஸ் தான். அதை தாண்டி இப்போ இந்திய அளவில் போய்க்குள்ள பார்த்தால் இந்த மாதிரி இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்குது. அப்படி சொல்கிறேன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் வழியே புரட்டை இல்லாமல் இருக்கு என்றால் அந்தளவுக்கான சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்குது. தமிழ்ன்ற ஒரு விஷயத்துக்காண்டியே மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்குது. எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்றதை தாண்டி ஒட்டு மொத்தமாக ஒரு தமிழுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். கோவப்படுறேன்னா நான் தான் எல்லாம் சரியாக கோவப்படுவேன். கூடவா வாய்ஸனோட தான் கோவப்பட்டு சண்டை போடுறது அந்த பழகிட்டு நம்மளுக்கு. அது குறும்புத்தனம் பண்ணுறேன்னால் அவங்க ரெண்டு பேரும் தான் வாய்ஸன் தான். அது என்ன வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க அது ஒன்றுமே இருக்காதாங்க. ஆனால் அந்த உண்மை மாதிரி ஏதாவது சொல்லுவோம், அது ஃபேக்காக இருக்கும். ஆனால் என்னை நம்புகிற மாதிரி சில விஷயங்களை சொல்ல வைப்பாங்க, நானும் நம்பிட்டு இருப்பேன். ஓ இதான் அட் தி எண்ட் லைக் தெரியும் அவங்க சும்மா என்ன வச்சு லைக் குறும்புத்தனம் பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, எனக்கு வந்து ரெண்டு பேருக்குமே நடுவில், அவருக்கு வந்து 26, எனக்கு 25, மற்றவருக்கு 24. உருளத்தில் எவ்வளோ நல்ல கேள்வியெல்லாம் இருக்குது. இது ஒரு கேள்வி, நான் ஒரு பாட்டாக எப்போ சொல்லுறாரு. அழகியாது ஒரு காலம் கடக்கற மண்ணில் நீயும் சுட சுட சுண்டலோட நானும் சுத்தி சுத்தி வந்த கதை கேளும். ஸோ இதை மிச்சம் வந்து நீங்கள் கொழும்பு நகரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இதை வச்சு கொண்டு கண்டுபிடிங்க இருக்கா இல்லையா. ஆல்ரெடி ஜூகேல ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் ரெப்ஸிலும் தனியாக பண்ணணுமெண்டு இல்லை, இருக்க எல்லா தமிழ் ஆர்டிஸ்டையும் வச்சு பண்ணணும்னு தான் எங்களோட ஆசை. ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்குமெண்டு நாங்கள் நம்புகிறோம். நான் டான்ஸரும் இல்லை ஆக்டரும் இல்லை, பேசிக்கலி நான் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் தான். என்ன செய்யறது, ஒரு கோம்பு ஆகணுமெண்டா நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் தானே. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் நான் சின்ன சின்ன மூவெல்லாம் சொல்லுவாங்க, சின்ன ஆக்ஷனாக சொல்லுவாங்க, இப்படி யார் அது ஒரு கிரிஞ்சாக இருக்கும் அந்த மூவ்ஸ் எல்லாம். ஆனால் ஓகே, எனக்கு சரி ஏதோ அதையும் செய்வோம் என்று யோசிப்பேன். லைக் ஃப்ரீடம், நான் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவேன். லைக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன், நீ அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு. பேசிக்காக நான் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அவங்க என்ன என்ன கேட்குறாங்களோட இதை செய்யடா அதை செய்யடா அதை பாடுறான்னு சொன்னால் நான் அதை எப்போவுமே அதை செய்கிறேன். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா லைக் எப்படின்னு சொன்னால் ரெண்டு இடத்துலையுமே எங்களை கொண்டாடுறது வந்து ஒரே தமிழர்கள் தான். அப்போ எனக்கு வந்து முதலாவது நான் பிறந்த தாய்மண், எனக்கு தாய்மண் வந்து முதல் தான். அந்த தாய்மண்ணில் இருக்கிற தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுமே என்னுடைய சொந்தம், அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாருமே இந்த உறவுகள் தான். ஸோ எனக்கு இந்தியா இலங்கை என்று நீங்கள் பிரிவினை வேண்டாமல் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழர்களுமே ஒன்றாக இருக்கணும், ஒட்டுமொழி தான் எல்லாமே, ஒற்றுமையாக இருந்தவளோ சாதிச்சிருக்கலாம். ரெண்டு எல்லாருமே பிடிக்கும். டிஜே சிவாஜி அண்ணா வந்து பார்க்கத்தான் பொக்ஸர் மாதிரி இருப்பார். அவர் சரியான ஒரு குழந்தை. அவர் எங்களை நாங்கள் போன டைம்லேருந்து எங்களை என்ன சொல்கிறது, ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய கோயில் திருவிழாவில் கையை பிடிச்சி கூட்டி வந்து தெரிகிற மாதிரி தான். எங்கே போனாலும் அவர்கிட்ட காரை விட்டு எங்களை எங்கே போனாங்க, இங்கே போனால் என்ன கோழட்டி, அங்கே போனாங்க கோழி அட்டின்ட்டு எங்கே போனாலும் அவர் அப்படியே கூட்டி வந்துருந்து எங்களை ஒரு 2 கிழமை வந்து அழுங்காமல் குழுங்காமல் தூசியே படாமல் அப்படியே பாதுகாத்து கொண்டார். ஒன்று பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் ஓவராக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் ஒரு குழந்தை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் தான். சொல்லலாம் தான் பெரிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் விஜயாஞ்சனி சரோட மூவியில் வாய்ஸ்னு ஒரு 2 சாங்ஸ் பாடிக்கிறார். அந்த விஷயமாக தான் நாங்கள் விஜயாஞ்சனி சரை அங்கே மீட் பண்ணாங்க. அண்ட் ஒரு செஷன் ஒன்று நடந்தது. ஸோ எல்லாம் சூன் அப்டேட் ஆகும், அவங்களே அப்டேட் பண்ணிக்கொள்வாங்க. முதலாவது வந்து இந்த இடத்துல நான் நாடி என்ற நாடிக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னு சொன்னால்
இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாக்கி சிச்சுவேஷன் ஒன்றை கிரியேட் பண்ணுறது தான் கஷ்டம். அதை கிரியேட் பண்ணதுக்கு நன்றி. நான் இந்தியாவில் நீ கேட்கலையும் உடனே கால் பண்ணி கதைச்சு. நான் என்ன ரீசன் காண்டி என்றால், ஒரு விஷயம் எவ்வளவு லைக் திறமை இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு டைம் ஒன்று இருக்கு, அந்த டைமை உருவாக்குறது தான் பெரிய விஷயம். ஸோ இது வந்து எப்படி என்றால், இப்போ இந்தியாவிலிருந்து சென்னையிலிருந்து சிவாஜி நான் வந்திருந்தது, நாங்கள் மூன்று பேரும் ஜெஃப்னாலுங்க வந்தது, நாங்கள் ஒரே இடத்துல தங்கியிருந்த நாங்கள். ஸோ அங்கே கனெக்ட் ஆன விஷயம் தான். ஸோ இந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது நாடி செஞ்ச அந்த கான்சர்ட் தான். ஸோ அந்த இடத்துல நான் நாடிக்கு மிகப்பெரிய தலை சாய்த்து நன்றி சொல்கிறேன். நல்ல கேள்வி. ஆனால் இதுவரைக்கும் இல்லை, இல்லை இதுவரைக்கும் இருந்தது ஒரு, அதாவது நிறைய காலத்துக்கு முதல் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை, இனியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சந்தோஷம் ஃபஸ்ட்டு என் ஃபேமிலி, அம்மா அப்பா. எங்கள் அம்மா வந்து நிறைய சந்தோஷப்படுவேன் இந்த ஃபீல்டில் வந்து. நான் ஃபஸ்ட்டாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. எந்த சந்தோஷத்தை விட அவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். அவங்கள எப்படி நான் லைக் ஹாப்பியாக வச்சுருவேன், அவங்களோட ஸ்மைலை பார்த்ததுமே எனக்கு சந்தோஷம். இதை நான் சொல்கிறேன் என்னென்னா, நான் 14 வயசில் வந்து ஒரு சாப்பாடு கடையில் ஸ்கூல் படிச்சுட்டு வந்து நான் பின்னேறும் ஒரு 4-8 சாப்பாடு கடையில் போயிட்டு சர்வ் பண்ணேன், சாப்பாடு சர்வ் பண்ணுற தாக்கல் வந்து இருக்கீங்கள. ஸோ அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் சேலரி 8000 ருபீஸ் கிடைச்சது. ஸோ அந்த 8000 ருபீஸில் நான் அம்மாவுக்கு ஒரு சாரி, அப்பாவுக்கு ஒரு ஷர்ட், அதை நான் அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தேன். ஸோ இப்போ வரைக்கும் அதை அம்மா அப்பா வியா பண்ணலை. யார் கேட்டாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம், சொல்லி காட்டுவாங்க என் மகன் இப்படி ஒரு 16 வயசில் வேலைக்கு போய் எப்படி எனக்கு வாங்கி தந்தவன். ஸோ அதை நான் இன்னும் வச்சுக்கிறேன். ஸோ அது எனக்கு பெரிய சந்தோஷம். அண்ட் அதை விட எங்களை என்னோட பாய்ஸ் இருக்கிறாங்க வாய்ஆர்பி, அவங்களோட ட்ராவல் பண்ணுறது எனக்கு இன்னும் அதை விட பெரிய சந்தோஷம். தனிவெளி அழகினைப்படுத்தவள் பணிப்பட உதடுகளுடைய கற்பன கதையில் உதித்தவள் விற்பன வெளியிட்ட தென்குள் மண்வெளி தேடிய வேடுவன் ஆடிய போதையெல்லாம் நகன் தேடிய மென்மத நாயகன் பாடிய பால்வெளி பாலகன் கன்னிப்புண்ணு உட்டுத்த சேல மஞ்சள் மையில் தோகை ஆடுற போல மாமன் மக்கள் மனசுமே இல்ல காதல் புரிஞ்சவும் உத்தம புள்ளவா. நான் ஒரு ஃபிலிம் வந்து இப்போ பண்ணியிருக்கிறேன், ரிலீஸ் ஆகிட்டு ராட்சச ராமன் ஒரு இலங்கை திரைப்படம் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அது தவிர இந்தியாவிலையும் நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு நியூஸ் வரும் எல்லாருக்கும். இப்போ தான் சின்ன வயசு, ஜாங் போய் இப்போதைக்கு இல்லை, இன்னும் மேரி பண்ணல. மேபி ஒரு ஃபேமிலி வீட்டில் வந்த ஒரு 29 வயசு இப்படிதான் டார்கெட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ எனக்கு 26 வயசு மட்டும்தான் சின்ன பிள்ளை. ஸோ அதுக்கான டைம் இருக்குது, நான் நிறைய இதை சக்ஸஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதை ஒரு ஒரு ஓரமாக இருக்குது, அதை பேண்டும் பார்க்கும். என்ன கதை என்றால், இதில் வந்து நான் இந்த விஷயம் வாசிக்கல, முதல் முதல் ஒரு சிரிப்பாகவும் இருந்தது, ஒரு பக்கம் பார்க்க சில ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருந்தது. எப்படி என்றால், அந்த இந்தியாவில் வந்து சிவாஜி அண்ணா வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு பிரியாணி வந்து 3000 ரூபா போகுது டீ உள்ளது குடிச்சினான் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல வந்து எப்படின்னா, நான் உடனே சொன்னேன் எங்களுக்கு பழகிட்டேன். என்ன ரீசன் சொன்னால், அவர் வந்து தங்கி இருந்தது வந்து ஒரு ஒரு 3-star 4-star ஹோட்டல் உள்ள. ஸோ அங்கே வந்து சொன்ன அமௌண்ட்டை கொஞ்சம் குறைவு தான். ஸோ அந்த அமௌண்ட்டில் தான் அவருக்கு பிரியாணி வந்து கிடைச்சது. அப்போ அவருக்கு ஒரு ஆதங்கம் மாதிரி என்ன, அவைகளுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்க இந்தியாவில் வந்து அப்படின்னு சொன்னால் அமௌண்ட் வந்து குறிய சின்ன அமௌண்ட் மாதிரி இருக்கும் பார்க்க. இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கிறது பெரிய அமௌண்ட், 4 மடங்கு 3.5 மடங்கு இருக்குது. ஸோ அவருக்கு லைக் அப்படி பார்க்க அது பெரிய அமௌண்ட். ஸோ அதை தான் லைக் அவர் பிரதிபலிச்சிருப்பார். அதை தாண்டி அப்படின்னா, நாங்கள் தங்கியிருந்த இடம் தான் பிரச்சனை. ஸோ அங்கே வந்து லைக் அந்த அமௌண்ட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டுறாங்க. ஸோ அது உண்மைதான் சொன்ன விஷயம். ஆனால் அதை விட குறைவான இடத்துலையும் பிரியாணி இருக்குது சாப்பிட்றதுக்கு, அதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலாம் அன்னைக்கு. நாங்கள் ஒன்றும் செய்யாது. நல்லா தான் நான் நல்லா கேள்வி போய் கொண்டிருந்தது. அது தெரியாது எல்லாத்துக்கும் நேரம் காலம். முதல் அவர் ரெண்டு பேரும் பண்ணி முடிச்சிட அப்புறம் தான் நான் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன். இப்படிதான் சொல்லி சமாளிக்கணுங்கிற வழியில் எப்படி அங்கால சிரிச்சு கொண்டிருப்பா நினைக்கிறேன். இந்த கேள்வியை பார்த்து பார்ப்போம், அது காலம் நேரம் கடவுள் எல்லாம் அருள் புரியணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ட்ராவல் பண்ணிக்கலே அதை நான் அனுபவிக்க தொடங்கினேன். அண்ட் ஏஆர் ரோமான்ஸ் சாரோட ஒரு புக்கில் தான் நான் வாசிச்சேன். லைக் ட்ராவல் பண்ணோம், மெலாடன் ட்ராவல் பண்ணிக்கு தான் எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ பேசிக்கலாக எனக்கு இங்கே இருக்கிறான் ஐடியா, ஆனால் ட்ராவல் பண்ணுவேன் எல்லா நாட்டுக்கும். இப்போ நாங்கள் கண்ணாடிக்குங்க வருதுன்னா பன ரோசா பெருசாக பேச மாட்டேன். கீபோர்ட் இல்லாட்டி கிட்டார் இதாக தந்தீங்கன்னா அதுதான் எனக்கு எனக்கு இந்த மாசம் 21st 24 வயசு. இசைத்துறைக்கு வந்து நான் விருப்பப்பட்டு வந்தேன்னு சொல்லிடலாது. அது வந்து ஒரு விபத்தாக நடந்த ஒரு விஷயம். எனக்கு வந்து நடிக்கத்தான் ஆசை. நான் நடிக்க வந்த நான் விபத்தை ரெண்டு பேரும் பாட வச்சுட்டாங்க, அதனால இப்போ பாடிக்கொண்டிருக்கிறேன். இதை வச்சு நான் இந்த நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அதை நான் பெற்றுக்கொள்வேன்னு நம்புறேன். கனவிற்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் சில சில இண்டியாவில் சொல்லியிருப்பேன், சில இடத்த போட்டியில் சில இடத்த போட மாட்டோம் அப்படி இருக்குது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து எங்களுடைய பயணப்பாதையில் இருந்த என்னுடைய நண்பர்கள், என்னோட ஃபேமிலி, அதை தாண்டி எங்களோட ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஸ்டார்டிங்ல இருந்து.
சிடிவி கனடா தமிழ் பசங்க, பிறகு இன்னொரு சொன்ன அருள் அண்ணா, அது பிறகு இப்போ ஷாம் அண்ணா ப்ரொடியூசர் மீன் ஷாம் அண்ணா வந்து யூகே நாங்கள் போகிறதுக்கெல்லாம் வந்து அவர் தான் ரெடி பண்ணது. ஸோ அப்படி தேங்க் பண்ணுறதுக்கு எனக்கு இது மட்டது. ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு விஷயம் செய்யக்கல இல்லை அடுத்தடுத்த படிக்கு கொண்டு போகணுன்ற விஷயத்தில் ஒரு அண்ணன் இருந்தவர். ஸோ அவர் இப்போ உயிரோட இல்லை. ஸோ ரம்சான்னு சொல்லி ஒரு அண்ணாவால். ஸோ அப்படி ஸோ நன்றி கடன் பண்ணுறேன் கனவேருக்கு. ஸோ அவளுக்கு நன்றி சொல்கிற வேண்டிய ஒரு இடமாக நான் பார்க்குறேன். ஸோ நன்றி. அதோட நாடி இதுக்கும் நன்றி, நாடிக்கும் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு மெயினாக இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஆள் வந்து பத்து அண்ணா. ஸோ அவர் தான் என்னை இந்த மியூசிக் ஃபீல்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக கூப்பிட்டு என்னை ட்ரெயின் பண்ணி மியூசிக் அண்டா என்ன எப்படி அதை செய்யறது இந்த விஷயங்களை தான் கேட்பித்தார். அவர் இந்த குருநாதா இப்போ வரைக்குமே அவர் தான் என்னை இந்த ஃபீல்டில் நிறைய ட்ரெயின் பண்ணியிருந்தார். அவர் 18 வயசுல எனக்கு அவர் சொல்லியிருந்த விஷயம் மட்டும் நீ 5 இயர்ஸில் ஸ்டார் ஆகுவாய். ஸோ அவரோட இயல்பு குணாதிசயம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவருக்கும் தேங்க்யூ. அண்டு இந்த ஃபேமிலி பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பட் இந்த பாய்ஸ் ஸோ எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். எஸ்பெஷலி நாடி, அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றிகள். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சில சில இன்டர்வியூவில் வந்து காணையில் சொல்ல நன்றியே. முதலாவது அவங்களோட அம்மாவுக்கு சொல்லணும் நன்றி, ஏன்னா அவள் தான் இல்லாத காரணம் அம்மா. அடுத்தது வந்து உமான் நாங்கள் நன்றி சொல்லணும், ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கே அவள் தான் காரணம் உமான்னா. ரெண்டா அடுத்தது வந்து வாய் சேர்ந்து சொன்னால் அவைக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த நண்பர்களுக்குள்ள நன்றி தேவையில்லை நினைக்கிறேன். அடுத்தது வந்து எனக்கு ஒரு இது கட்டாயமாக சொல்லுவேன், எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க ஒருத்தருக்குமே தெரியாது, இவங்களுக்கே தெரியாது யாருண்டு, எனக்கு மட்டும்தான் தெரியும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சரியாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஸ்டார்டில் வந்து சில ப்ரோக்ராமுக்கு வந்து எனக்கு ஷூ தேவை, அது தேவையான டைமில் வந்து அவங்களாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இந்த விதத்தில் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். அவ என்னோட வனரோசா தச்சாலின் ஜலேசா, கல்யாணம் கல்யாணம் பண்ணாம காலம் எல்லாம் வேஸ்டா. அவ என்னோட வனரோசா தச்சாலின் ஜலேசா, கல்யாணம் கல்யாணம் பண்ணாம காலம் எல்லாம் வேஸ்டா. எல்லாரும் கல்யாணம் பண்ணுவோம், நல்லா இருக்கும், சந்தோஷம் மங்கல்யம் தந்துனா அதேனா. ஓகே, நன்றி.